இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்டில் கொடுக்கப்பட்ட எரிச்சிரி மத்தேயு எரிச்சிரி 22:34-40. குறிப்பாக கடவுள் அன்பும் மனித அன்பும். கடவுளை அன்பு செய்யணும், மனிதனை அன்பு செய்ய வேண்டும். கடவுளை முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இந்த நச்சதியிலே. முழு இதயம் என்ன சொன்னால், ரோமர் 2:29 வாசிப்பது போல, ஆவி அருளியபடி உள்ளத்தில் செய்யப்படும் இருதயத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே அந்த விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களே முழு இருதயம் உள்ளவர்கள். முழு உள்ளம் என்று சொன்னால், எரேமியா 31:33 வாசிப்பது போல, நாம் அவருடைய உள்ளத்தில் நம் திருச்சட்டத்தை வைப்போம், இதே பழையில் எழுதுவோம், அப்படி நமக்கு மக்களாக இருப்பார்கள், நான் கடவுளாக இருப்பேன். அவனுடைய திருச்சட்டத்தை, வேதத்தை, இறைவார்த்தை உள்ளத்தில் சுமந்தவர்களாய் மாறுகின்ற பொழுது நாம் முழு உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோம். அடுத்தபடியாக முழு மனத்தோடு. முழு மனம் என்று சொன்னால் மார்க்கு நச்சதி 1:15 வாசிப்பது போல, மனம் திரும்பி நச்சதியை நம்புங்கள். மனம் திரும்பி நச்சதியை நம்புகின்ற பொழுது நாம் மனம் திரும்பிகளாய் மாறுகிறோம், முழு மனம் கொண்டவர்களாக இருக்கிறோம். இப்படி நாம் கடவுளை அன்பு செய்யணும். இந்த நிலையில் மாறி இறைவாத்தை கீழ்ப்படுத்தி வாழ்கின்ற பொழுது நாம் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு கடவுளை அன்பு செய்யணும். அடுத்தது பிரியமானே, மனிதனை அன்பு செய்ய வேண்டும். யோவான் இது 1 யோவான் 4:20 வாசிப்பது போல, கண்ணால் காணும் மனிதனை அன்பு செய்ய முடியாதபடி கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது. கண்ணால் காணும் மனிதனை அன்பு செய்யும் வழியாக தான் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியும். அப்ப நம்ம மனுஷன் அன்பு செய்யணும். எப்படி அன்பு செய்யணும்? மத்தேயு நற்செய்தி 7:12 வாசிப்பது போல, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே பிறருக்கு செய்யுங்கள். இதுதான் மனுஷன் அன்பு செய்யணும். ஆகவே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். கடவுளை அன்பு செய்வோம், மனிதனை அன்பு செய்வோம். இந்த பிறர் அன்பிலும், மனித அன்பிலும், இறை அன்பிலும் நிலைத்திருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.